வணக்கம். வாழிய நலம். வாழ்த்துக்களுடன் உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன் பேசுகிறேன். ஒரு புதிய தலைப்பு, மனையடி சாஸ்திர குறிப்புகள். இந்த பதிவில் மனையை பற்றிய தகவல்கள் தான் பார்க்க போகிறோம். ஒரு தலைப்பை எடுத்துக்கிட்டு அதை பற்றி மட்டும் பேசுறதுன்னு இல்லாமல் இந்த தலைப்பில் பல்வேறு வகையான செய்திகள் அனைத்துமே மனை தொடர்பானது தான். பேசலாமா? மனை முகூர்த்தம் செய்ய நல்ல மாதங்கள் எதுன்னு கேட்டால் சித்திரை, வைகாசி, ஆடி, ஆவணி, ஐப்பசி, கார்த்திகை, தை, மாசி மாதத்தில் மனை முகூர்த்தம் செய்யலான்னு பழைய பதிவுகளை பார்த்தவங்க சொல்லுவாங்க. ஒரு அனுபவபூர்வமாகவும் இது தெரியும். மற்ற நான்கு மாதங்கள் என்னாச்சு? ராசி கட்டத்தில் நான்கு மூளை ராசிகள் இருக்கு இல்லையா, ஒவ்வொன்றும் ஒரு மாதத்தை குறிக்கும். மிதுனம் மானி, கன்னி புரட்டாசி, தனுசு மார்கழி, மீனம் பங்குனி மாதத்தை குறிக்கும். இந்த மாதத்தில் எந்த நல்ல காரியங்களும் செய்வதில்லை. அதுக்கு புராண காரணங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. யுத்தம் நடந்துச்சு, மாபெரும் உயிர் இழப்புகள் சந்தித்தது, இப்படி போகுது. அது தனிக்கதை. சரி, எது நல்ல மனை என்பதற்கு ஏராளமான விதிகள் இருக்குது. அதில் முக்கியமானதாக ஒன்று இருக்குது. ஒரு மனையின் மேற்கும் தெற்கும் உயர்ந்து இருக்கணுமா? அதில் என்ன இருக்குது? மனை போட்ட பிறகு மேற்கு தெற்கு பக்கத்திற்கு மணலை குவித்து மனையை உயர்த்திட்டா போச்சுன்னு இயல்பாக நினைக்க தோணும். லாஜிக் படி சரிதான். ஆனால் மேற்கு தெற்கு உயர்றது பிரச்சனை இல்லை. இயல்பாக மழை பெய்து தண்ணீர் ஓடினால் கரெக்டுன்னு வடியணும். அப்படி ஒரு அமைப்பு இயற்கையாக இருந்தால்தான் நல்ல மனம். இதை என்ன சொல்கிறாங்கன்னா, சூரிய பாகம் சந்திர பாகமாம். சூரிய பாகம் என்பது கிழக்கு, சந்திர பாகம் என்பது வடக்கு. ஜாதகத்தில் சூரியன் சந்திரன் முக்கியம். அவங்க தானே உடலாக உயிராக இருக்காங்க. அதே போல் நல்ல மனைக்கு உடலாகவும் உயிராகவும் இருக்கிற சூரிய சந்திர பாகங்கள் தாழ்ந்து இருக்கணும். அது போன்ற மனையில் இருப்பவர்கள் இயல்பாகவே செல்வ செழிப்பு உயர்நிலை வாழ்க்கையை பெற்றிருப்பாங்க. இன்னொன்று சொல்கிறாங்க, இதை நீங்கள் கண்டிப்பாக குறித்து வச்சுக்கணும். இன்று இல்லாவிட்டாலும் நாளை பயன்படும். உங்களுக்கு இல்லாவிட்டாலும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு அவசியம் பயன்படும். வீடு கட்டுறது லட்சியம், அதோடு முடிந்து போயிடுமா? பல்கி பெறுகிறது தானே மனித இனம். அந்த வீட்டில் நாம் நம் சந்ததியினரென வாழப்போகிறோம். அந்த வீட்டில் எத்தனையோ சுப நிகழ்வுகள் நடக்கணும். உறவினர்கள் கூடணும். வாழ்த்தொழி, மேலச்சத்தம், மழலை சத்தம் எல்லாம் கேட்கணும். அப்படி ஒரு சுகமான வீடு அமைய எத்தனை குழியில் எத்தனை சதுரடியில் கற்றோம் என்பதை கடந்து கிழமைகளும் அதற்கு துணை வருது. இதை பற்றிய குறிப்பு மனையடி சாஸ்திர நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. இதைத்தான் குறித்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன். அதாவது திங்கள் கிழமை மனை முகூர்த்தம் செய்யணும். முதன் முதலாக கட்டிட வேலைகளை புதன்கிழமை ஆரம்பிக்கணும். வெள்ளிக்கிழமையில் மாடி வீடாக இருந்தால் குரூப் காங்கிரட், ஓட்டு வீடாக இருந்தால் ஓடு போடுதல் வேலையை செய்து வியாழக்கிழமையில் வீடு குடி புகுந்தால் இந்திரனை போல் சந்தோஷமாக வாழலாம். குறித்து வச்சிட்டிங்களா? இதை சொல்லும் பொழுது இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த வேண்டியது கட்டாயம். அது என்னவோ தெரில. சகல சாஸ்திர குறிப்புகளிலும் ஞாயிற்றுக்கிழமையில் வருகிற பரணி நட்சத்திரம், திங்கள் கிழமையில் வருகிற சித்திரை நட்சத்திரம், செவ்வாய்க்கிழமையில் வருகிற உத்ராணம் நட்சத்திரம், புதன்கிழமையில் வருகிற அவிட்டம் நட்சத்திரம், வியாழக்கிழமையில் வருகிற கேட்டை, வெள்ளிக்கிழமையில் வருகிற பூராடம், சனிக்கிழமையில் வருகிற ரேவதி நட்சத்திரம் என்றாலே அந்த பக்கம் பேய் இருக்கு, இந்த பக்கம் பிசாசு இருக்கு என்று சொல்கிற மாதிரி ஆகாது, உதவாதுன்னு ஒரே வழியாக சொல்லப்படுது. இப்படி கிழமையும் நட்சத்திரமும் ஒன்று கூடி வருகிற நாளில் திருமணம் செய்தால் வாழ்வு நிலைக்காது, மனை போட்டால் மனைக்கு ஆயுள் இல்லை. அட, ஒரு பெண் ருதுவானால் கூட அந்த பெண்ணுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் போய்விடுமாம். மீறி பிறந்தால் அற்பாயுள் என்கிறது சாஸ்திரம். அப்படியானால் வாஸ்து நாள் என்று ஒன்று வருதே, அதாவது சித்திரை 10ஆம் தேதி, வைகாசி 21ஆம் தேதி, ஆடி 11, ஆவணி 6, கார்த்திகை 8, ஐப்பசி 11, தை 12, மாசி 22ஆம் தேதி வாஸ்து புருஷன் நித்திரை எழுவார், குளிப்பார், உண்பார், தாம்பூலம் தரிப்பார் என்றெல்லாம்
பல பல செய்தி. ராத்திரி நேரத்தில் ராகுகாலம் ஏமகண்ட தோஷமெல்லாம் இல்லைன்னு சொல்ற மாதிரி, வாஸ்து புருஷன் நித்திரை விழித்தல் நேரத்தில் எந்த தோஷமும் இல்லை, நாள் திதி நட்சத்திர யோக கரண தோஷம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதனால் மனை போடலாம் என்பது ஒரு விதி இருக்கட்டும். ஆனால் இப்போ சொன்னேன், ஞாயிற்றுக்கிழமையில் வர்ற பரணி, திங்கள் கிழமையில் சித்திரை, செவ்வாய்க்கிழமையில் உத்திராடம், புதன்கிழமையில் அவிட்டம், வியாழக்கிழமையில் கேட்டை, வெள்ளிக்கிழமையில் போராடம், சனிக்கிழமையில் ரேவதி நட்சத்திரம் வந்தால் அந்த நாளில் வாஸ்து பூசன் விழித்தாலும் நாகங்களில் கொடிய விஷம் கொண்டது ராஜநாகம் என்பது போல் கடும் தோஷ நாட்கள் இவை. இந்த விஷ நாளில் முகூர்த்தம் செய்தால் பொருளாதாரம் அற்றுப்போகும், ஆயுள் குறையும், ஆரோக்கியம் குறையும். இதே தன்மை உள்ள நட்சத்திரங்களாக காலற்ற கார்த்திகை, உத்திரம் உத்தராடம், உடலற்ற மிருகசீர விஷம் அவிட்டம் சித்திரை, தலையற்ற புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியும் ஆகாது. அன்று வாஸ்து நாளாக இருந்தாலும் தவிர்க்கப்பட வேண்டும். மனைக்கு ஆயுள் இல்லை, அதாவது வீடு கட்டிய எஜமான் அந்த மனையை விட்டு போக வேண்டிய கட்டாயம் வரும். வாஸ்து தொடர்பாக நுட்பமாக சில விவரங்கள் இருக்கு. அதாவது சித்திரை வைகாசி இந்த மாதங்களில் வடக்கு வாசல் உள்ள மனை மட்டும் முகூர்த்தம் செய்ய வேண்டும். ஆடி ஆவணியில் கிழக்கு வாசல் மனை மட்டும், ஐப்பசி கார்த்திகை தெற்கு வாசல், தை மாசி மேற்கு வாசல் மனை முகூர்த்தம் செய்ய வேண்டும். அடுத்து இன்னொரு செய்தி சாத்தியமான யோசிப்போம். காற்றில் விழுந்த மரம், மயானத்தில் அல்லது ஆலயத்தில் இருந்த மரத்தால் நிலை ஜன்னல் உருவாக்கப்பட்டால் செல்வம் குறையும், ஆயுள் குறையும், அந்த மனையில் வம்சம் விருத்திக்காதுன்னு சொல்லப்படுது. நான் சொல்லலை, மனையடி சாஸ்திரத்தில் இருக்கு. நாம் நேராக போய் பார்த்து வாங்கி வெட்டி நமக்கு தேவையான சைஸுக்கு அறுத்து ஆகிற கதையாக இது. அதோட வேங்கை மரமெல்லாம் மலேசியாவிலிருந்து வருது, பர்மா தேக்குங்கிறாங்க. படாக்கு கோக்கு சால் போன்ற மரங்கள் நைஜீரியாவிலிருந்து வருதான். காற்றில் விழுந்துச்சா மயானத்தில் இருந்துச்சான்னு நமக்கு எப்படி தெரியும்? கடல் கடந்தால் தோஷம் இல்லைன்னு நாம் ஆறுதல் படுத்திக்கலாம். அது மட்டுமல்ல, இப்போதெல்லாம் ரெடிமேடாக பொருள்கள் வாங்குகிறோம். ஆசாரி குடி கொடுத்து பொருள்கள் வாங்கி வேலை செய்கிறதுன்னா சின்ன வேலை இல்லை. அதனால் கடைகளில் தேவையான மரப்பொருட்களை வாங்குகிறோம். ஆனால் அதில் யாரும் கோங்கு படாக்கு ரோசூட்டு செம்மரம்னு விலை உயர்ந்த மரங்களை பயன்படுத்த போகிறதில்லை. நமக்கு தெரியாதா, நாட்டு மரங்கள் தான் அதிகம் பயன்படுத்தி வார்னிச் அடித்து வச்சிருப்பாங்க. அந்த வகையில் அத்திமரம், ஆலமரம், அரச மரம், வாகை என்கிற தூங்கு மூஞ்சி மரம், புரச மரம், இளந்த மரம், மகிழ மரம் இவற்றால் செய்யப்பட்டிருந்தால் வறுமை வாட்டி வதைக்குமாம். சரி, என்ன செய்யறது, பிளைவுட்டுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதான் போல இருக்கு. கடைசியாக ஒரு குசுறு செய்தி, இதுவும் மனையடி சாஸ்திரத்தில் தான் இருக்கு. இப்போ ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பிகளுக்கு இடையே பாகப்பிரிவினை நடக்குது. யாருக்கு எந்த பக்கம் மனை என்கிற ஒரு குறிப்பு இருக்கு. அதாவது தன்னில் பெரியவர்களுக்கும் அண்ணன் தாய் தந்தையருக்கு இடம் ஒதுக்குவதாக இருந்தால் தெற்கு அல்லது மேற்கு திசையில் இடம் ஒதுக்க வேண்டும் என்று சொல்லி மீண்டும் ஒரு இனிய தலைப்பில் உங்களை நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஸ்ரீகிருஷ்ணன்.